वन्दे वृन्दावनचरं वल्लभे जनवल्लभं जयन्ति कदम्बमालाभिरधीतलास्यः कल्याणसम्भूतिरभूत्प्रजानां प्रियोदय रुचो रजन्याः सन्तोषनिश्वासनिभः समीरः अन्द भगवान् परकरचे அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்துல இருக்கும் காற்ற வர்ணிக்கிறார் அந்த காற்று வந்து கதம்ப மாலாபிகி கதம்ப கொடிகள்ல இருந்து இது வந்து லாஸ்யம் எப்படி ஆடணும்னு கத்துண்டுதான் இந்த காற்று ஜனங்களுக்கெல்லாம் ஒரு அஹ் கல்யாணத்தை பொழியக்கூடியதாக இருக்கு கல்யாண சம்பூதிகி ஒரு செழிப்பா இருக்கான் ஜனங்களுக்கு இந்த காற்றுங்கிறது ஏன்னா அது வந்த உடனே சில சமயம் நமக்கு வந்து சில காற்று எல்லாம் பாக்குறச்சு ஒரு ஒரு நல்ல சகுணம்னு தோணும் இதுல சந்தேஷத்துல காளிதாசன் சொல்லும் பொழுது மந்தம் மந்தம் நுததி பவன ஸ்டானுகூலோ யதார்த்தமும் பர் அந்த மேகத்துக்கு சந்தேஷம் அனுப்பும் பொழுது பரு நல்ல மொள்ளமா அப்படி வந்து ஒரு காத்து வீசறது பெரிய ஒரு சூறாவளி காத்து இல்ல மெதுவா நீ போற போ திக்கு நீ வந்து நார்த்த பார்த்துட்டு நீ போகிறதுனால உனக்கு அனுகூலமா இந்த காத்தும் வீசுறது பத்தியா பிரதிகூலமா இருந்ததுன்னா அது நல்ல சகுனம் இல்ல அனுகூலமா இருக்கக்கூடிய காத்துக்குதான் ஒரு நல்ல சகுனம் இங்கேயும் வந்து காத்த சொல்லும் பொழுது கல்யாண சம்பூத்திகி பிரஜா நாம்ங்கிற பிரஜைகளுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த காற்று அது சந்தோஷ விஸ்வாசனிபாக இவ ச பகவான் பிறக்க போறான் அப்படிங்கிறதுனால இங்கே பிரியோதய ஸ்வீதருச்சகான்னு விட்டு சந்திரன் பிறந்ததுனாலங்கிறார் ஆனா பின்னாடி பகவான் பிறக்க போறாருங்கிற ஒரு சந்தோஷத்துல ரிலீஃப்ல அந்த இரவு நேரம் அப்படியே ஒரு பெருமிச்சு விட்டா மாதிரி இருந்ததுங்கிறார் அடுத்ததுல பிராயண ஹம்சைகி அவதூத சங்கா சாருமிதா சம்பிர பிரங்கநாதா சர்வோபோக்யே சமய பிரசுக்தம் குமுத்வதி கோகநதம் ஜஹாச குமுத்வதி அஹ் ஆம்பல் பூங்கிற ஒருத்தர் அது முன்னாடியே இது பண்ண ஆ ஆம்பல் பூங்கிறதும் ஒரு விதமான அந்த குவலைய புஷ்பம் தான் அது அந்த ஆம்பல் பூ வந்து நல்ல ஒரு இந்த வைலட் கலர்லயும் இருக்கு கோலைய புஷ்பம் மாதிரி வைலட் கலர்லயும் இருக்கு இதுலயும் இருக்கு உங்களுக்கு வெள்ளை வெள்ள உங்களுக்கு அந்த ஆம்பல் பூ இருக்கு அது என்ன பூன்னு எனக்கு வாட்டர் லில்லிங்கலாம் ப்ளூ லோட்டஸுங்களாம் அதுதான் குமுத்வத்திங்கிறது குவலைய புஷ்பம் ஸோ அந்த குமுத்வதி என்ன பண்றதுன்னா கோகநதம் ஜஹாச தாமரப்பூவை பார்த்து சிரிக்கிறது தான் இந்த இரவு நேரத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு ஒரு அபிசாரிகா ஸ்திரி எப்படி கார்த்தால இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணை பார்த்து சிரிக்குமோ அந்த மாதிரி இங்க வந்து ஒரு இமேஜ நமக்கு கொடுக்கிறார் ஆனா சாதாரணமா சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா இந்த அன்னபக்ஷிகள் ஹம்சைஹி அவதூத சங்கா அன்னபட்சிகள் இவளோட இல்ல யாரோட குமுத்வத்தியோட இங்க இல்ல அன்னபக்ஷிகள் ஹம்சைஹி அவதூத சங்கா இரவு நேரத்துல பக்ஷிகள் போய் தூங்க போயிடுத்து அவைகளுக்கு வந்து தாமரை புஷ்பங்கள் தான் பிடிக்கும் சோ அது தாமரை புஷ்பத்தோட இருக்கும் இங்க குமுத்வதி எப்படி இருக்குன்னா பிராயண ஹம்சைகி அவதூத்த சங்கா அன்ன பட்சிகள்னால அஹ் அஹ் அன்ன பட்சிகளுடன் ஒரு சங்கம் அஹ் உங்களுக்கு ஒரு சேர்க்கையை அவதூத்த வேண்டாம் என்று வெறுத்து இருக்கக்கூடிய குமுத்வதி ஏன்னா அன்ன வர்றது இல்ல ஆனா எது வந்திருக்குன்னா அஹ் சம்ப்ரித வண்டுகள் அங்க வந்து உட்கார்ந்து இருக்கு கரெக்டா அந்த சாயந்தர வேளையில உங்களுக்கு கமலம் மூடினத்தினால இந்த குவளைய புஷ்பம் தறக்கும் பொழுது அதை சுத்தி வந்து இந்த வண்டுகள் சத்தம் இடுகின்றன ரீங்காரம் இடுகின்றன சம்பிருத பிரிங்க நாதா வண்டுகளினுடைய நாதம் சத்தத்துடன் சம்பிருத சேர்ந்ததாக இருக்கும் குமுத்வதி அந்த ஆம்பல் பூ அந்த இது குவளைய புஷ்பம் குவளைய கொடி இது மேலும் சாருஸ்மிதா பிரகாசமாக அது வந்து மலர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அழகா புஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு சர்வ உபபோக்கிய சமய எல்லோரும் அனுபவிக்க கூடிய இந்த சமயத்தில் பிரசுப்தம் கோகநதம் தூங்கின்றிருக்கிற அந்த தாமரப்பூவை பார்த்து சிரித்தது இந்த குமுத்வதி இந்த புஷ்பத்தினுடைய கொடி என்ன பண்றதுன்னா கோக பிரசுத்தம் கோகநதம் எல்லாரும் வந்து முழிச்சுண்டு அனுபவிக்க வேண்டிய வேலையில இரவு நேரத்துல போக அதி அதிகம் அங்க போகம் அஹ் என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி அந்த சமயத்துல எல்லோராலும் அனுபவிக்கத்தக்கதான ஒரு சமயம் சர்வ உபோக்கியே சமயே கோகனதம் கோகநதம் தூங்கின்றிருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை பார்த்து இந்த குமுத்வதி எப்படி இருக்காங்க அன்னபக்ஷிகள் வேண்டான்னு இருக்கக்கூடிய அழகாக சிரித்துக் கொண்டிருக்காள் சருஸ்மிதா சம்பிர பிருங்கநாதா இந்த ஹம்ச பிருங்கம் இது ரெண்டுத்துக்கும் என்னன்னா ஒண்ணு அன்னபக்ஷிகளினுடைய சத்தம் ரொம்ப கேவலமா இருக்கும் அதாவது அது க கத்துறது வந்து ஒண்ணு இனிமை கிடையாது உங்களுக்கு அது அது ஒரு ஒரு விதம் அண்ட் பிரிங்கம் வண்டனுடைய ரீங்காரம் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் ஒன்னும் பேரு இது ஒரு ஒரு விதம் இன்னொன்னு ஆக்சுவலா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த இடத்துல அன்ன பட்சிகள் கும்பொழுது ஹம்சங்கர்ச்சே சன்னியாசிகள் சந்நியாசிகளோடு இருக்கக்கூடிய அந்த சந்நியாசிகளை சங்கா இந்த நேரத்துல அந்த யோகிபிஹிஹிஅதத்துல யோகிகளோட சம்பந்தம் வச்சுக்கிறது இல்லை ஆனா விட்டர்களோட சம்பந்தம் வச்சுப்போம் பிரிங்கிறதுக்கு விட்டன்னு ஒரு அர்த்தம் விடஹா யாருன்னா தூர்த்தன் அதாவது கெட்டவன் அஹ் ஆனா இன்டெலிஜென்டா இருக்கக்கூடியவன் அவனுக்கு வந்து அந்த விட்டர்கள்லாம் வந்து ஜென்ரலி இந்த வேஷியாஸ்திரிகள் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் சுத்தின் இருப்பா அவ எப்ப பார்த்தாலும் இந்த ராஜாவோட பிரதரின்லா இருந்தான்னா எல்லாம் வந்து கொஞ்சம் பணம் மோகம் ஜாஸ்தியா இருக்கும் இதுல மிருச்சகட்டிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் விட்டன் ஒரு கேரக்டர் ஷகாராங்கிற கேரக்டர் வந்து ராஜாவனுடைய பிரதரின்லா அவன் வந்து கொஞ்சம் மக்கு அவனுக்கு அவ்வளவு ஆனா போகி நிறைய போகத்துல ஈடுபடக்கூடியவர்கள் தான் அங்க அது இருக்கு ஆனா அதே சமயத்துல இந்த விட்டன் கூட இருக்காது விட்டன் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் பர்சன் ஆனா குருக்கெடா புத்தியை யூஸ் பண்றது இந்த மாதிரி அனுபவங்களுக்கு மாத்திரம் அனுபூதி என்னென்னலாம் தனக்கு வந்து போகங்களை அனுபவிக்கணுமோ அதுக்கு மாத்திரம் புத்திய குயுக்தியா யூஸ் பண்ணி பண்ணக்கூடியவர்கள் ங்கிற பதத்திற்கு விட்டங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இங்க கீழே போடுறார் அலி சாத்தகையோகோ பிருங்கஹா

இருக்கு ஒரு பதத்துக்கும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சரி விட்டயோகோன்னு இருந்தது பார்த்தேன் தெரியல ஹம்சஹாங்கறதுக்கு ஹம்சஹா விஹகதேதே ஒரு பறவையும் கூட விஷ்ணோ ஹயாந்தரே சூரியனுக்கு ஹம்ச விஷ்ணுவுக்கு ஹம்சஹான் பேரு அஹ் அதாவது குதிரைக்கு ஹம்சான பேரு யோகி யோகிகளுக்கும் ஹம்ச மந்திராத் ஹம்சங்கிறது ஹம்ச சோகம்னு சொல்லிட்டு சோகம் பாவேன பூஜை ஏத்துங்கிறோமோ இல்லையோ அந்த இடத்துல ஹம்சங்கிறது ஒரு மந்திரமும் இருக்கு அந்த இடத்துல அஹ் மந்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரங்கள் ஒரு பாதி அஹ் மந்திரத்தினுடைய ஒரு பாதி அஹம் அந்த சோகம்ங்கிறதுக்கும் இருக்கு ஹம்சஹாங்கிறதுக்கு சாரி பரமாத்ம ஸ்வரூபத்துக்கும் ஹம்ச மத்சரேங்கிற அதுவும் மத்சரம் அந்த ஜலசிங்கிறதுக்கும் ஹம்சன்னு இருக்கோ போல இருக்கு அர்த்தம் இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற அர்த்தம் வந்து இந்த யோகிங்கிற அர்த்தம்தான் ஒரு வேஷியாஸ்திரிக்கு வந்து யோகிகளோட ஒரு சம்பந்தம் வேணுங்கிற அவசியம் இல்ல அதனால அவர்களுடைய சங்கத்தை அவ வந்து அவதூத விளக்கிடுறா அது போல இருக்கா இந்த குமுத்வதி அழகா சிரிச்சின் இருக்கா மேலும் சம்ப்ரித பிரங்கநாத பிரிங்கங்கிறது விட்டர்கள் விட்டர்களினுடைய ஒரு சங்கத்தை அந்த ஒரு சத்தத்தையே கேட்டுக்கொண்டிருப்பவள் அப்படி இருக்கக்கூடிய சம்பிருத சக சக உபாசி விட்ட சப்தாக அப்படிங்கிற ஆஹ் இந்த இடத்துலதான் பார்த்து அந்த விட்டர்களினுடைய ஒரு கூடவே சுத்தின் இருக்கக்கூடிய விட்டர்களினுடைய சப்தங்களுடன் கூடினவளான ஒரு பெண் எப்படி இருப்பாளோ சர்வோபோக்கிய சமய அப்படின்னா வனிதா வனிதா ரச பிரசுத்தம் ஜனம் உபகசதி எல்லாரும் உபபோகம் செய்யும் சமயத்துல ஒரு அந்த சமயத்துல இந்த தாமரப்பூ போய் தூங்கிட்டு இருக்கேன்னு அவளை பார்த்து சிரிச்சா மாதிரி இருக்காங்க ஒண்ணும் இல்ல ராத்திரி நேரத்துல கோலைய புஷ்பம் மலர்ந்தது அத வந்து ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு இமேஜரி கொடுத்துடுற அன்னபு அன்ன பட்சிகள் அங்க இல்லை வண்டுகள் இருக்கு ஏன்னா மலர்ந்த உடனே வண்டுகள் அதை தேடிட்டு வர்றது அழகா மலர்ந்தப்போ வெள்ள கலர்ல அந்த மலருதல்லுங்கிறது பாக்குறதுக்கு புஞ்சிரிப்பு மாதிரி இருக்கு அந்த சிரிப்பை வச்சுட்டு இங்க வந்து அவர் உத்ரேக் உத்ரேக்ஷம் பண்றார் அஹ் அது வந்து அந்த கோகநதம் அந்த இதை பார்த்து தாமரைப்பூவை பார்த்து சிரிச்சுதோ அப்படின்னு இது உற்பயதே உத்ரேக்ஷா அந்த இடத்துல

ஒரு நாலஞ்சு அலங்காரத்தை போட்டுடுறாரு அந்த இடத்துல எப்படி பாப்போம் கலங்க லக்ஷேண காச்சித்து ஏதோ ஒன்று கஸ்தூரிகா பத்திர விசேஷ காந்தி ரஜன்யாக முகே முக்தே முகபுண்டரீகே சமைக்ஷி பார்க்கப்பட்டது ஒரே ஒரே இடத்துல இருந்தா பெட்டர் கியோ போய் உட்காந்துருக்கு ஆஹ் அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் வியாக்கியானத்தை பாக்குறச்சு கலங்க கலங்க லக்ஷேண இந்த முதல்ல வந்து ரஜன்யா ரஜனி அந்த இரவுனுடைய சுதாம்சு பிம்ப வியபதேச திருஷ்யே முகபுண்டரீகே முக்தே முகபுண்டரீகே இந்த இரவனுடைய முகம் அது தாமரைப்பூ போல இருக்கு அதை தனியா ஒரு பமா முகம் புண்ட முக புண்டரீகே தாமரைப்பூ போன்ற ஒரு முகத்தில் அது எப்படி இருக்கு முக்தே மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு முகம் அது என்ன முகம் இங்க வந்து தாமரைப்பூ போல இருக்கிறதுங்கிறது ஒண்ணு இரவு நேரத்துக்கு முகம் எது அப்படின்னா சந்திரன் தான் முகம் இங்க சுதாம்சு பிம்ப வியபதேச திருஷ்ய சுதாம்ஷு சந்திரன் சந்திர பிம்பம் சந்திர மண்டலத்தினுடைய ஒரு வியாஜத்தில் திருஷ்யே கண்ணுக்கு தெரிகின்றதான தெரிகின்றதானுடைய முகம் இரவனுடைய பேஸ் இங்க சந்திரன் கிளம்பி இருக்கானோ இல்லையோ அந்த சந்திரனுடைய அந்த பிம்பம் இருக்கு அஷ்டமி சந்திரம் தான் பிம்பங்கிற பதம் இங்க இன்னமும் பூர்ண சந்திரன்னு சொல்லல அந்த அஷ்டமி சந்திரத்தை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் இருக்கானே அந்த சந்திரமண்டலத்தின் எனும் ஒரு வியபதேசம் அப்படிங்கிற ஒரு வியாஜம் டிஸ்கைஸ் இந்த டிஸ்கைஸ் ஆஃப் த மூன் ஆஹ் பார்க்கறது கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் ரஜினி இரவனுடைய ஒரு அழகான ஒரு முக புண்டரீகம் தாமரை போன்ற இருக்கும் முகம் அதுல இப்ப என்ன இருக்குன்னா எல்லாராலும் சமைக்கி பார்க்கப்படுகிறது ஒரு அழகு காந்திகி ஆனது பார்க்கப்படுகிறது முகத்துல திலகம் வச்சா மாதிரி இருக்கு முகம்ங்கிற சந்திரன் அதுல கலங்க லக்ஷேண கலங்கிற ஒரு ஒரு போர்வையில கலங்கிற ஒரு டிஸ்கைஸ்ல வியாஜத்துல கஸ்தூரிகா பத்திர விசேஷ காந்தி கஸ்தூரிகையினால கஸ்தூரிக்காங்கிறது கஸ்தூரி கருப்பா இருக்கக்கூடியது கஸ்தூரி மஞ்சள் கிடையாது நம்ம கருப்பா இடக்கூடிய ஒரு ஒரு கைரிக்கம் இந்த மினரல் இந்த மைய மாதிரி இருக்கக்கூடியது அந்த கஸ்தூரிகா பத்திர விசேஷம் அதனுடைய ஒரு டிசைன் விசேஷ காந்தி அதனால செய்யக்கூடிய ஒரு ரச்சித சித்திரக்கம் ஒரு ரச்சித்தம் செய்யப்பட்ட ஒரு டிசைன் இருக்கே அந்த அதனுடைய அழகை கொண்டதாக இருக்கு சோ ரஜினி இரவு இரவனுடைய முகம் எது சந்திரனுங்கிற ஒரு முகம் அந்த முகமே தாமரை மாதிரியும் இருக்கு அதுல இருக்கக்கூடிய கலங்கம்ங்கிற பேர்ல அவ ஆக்சுவலி திலகம் இட்டு இருக்கா அந்த திலகம் எதனால ஆனது கிறிஸ்தூரி காத்திரம் இப்படின்னு ஏதோ ஒரு காச்சிது காந்திகி சமைக்ஷி பார்க்கப்பட்டது இதுல வந்து அலங்காரங்கள் பார்க்கும் பொழுது ஆஹ் சுதாம்சு பிம்ப வியபதேச இத்தியத்தர அபன்முதி அலங்காரம் அதாவது அபன்முதிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் நம்ம ஜலநிதியில இருந்து வரக்கூடிய ஒரு சேத்தை தூக்கிண்டு வரதோ இந்த சந்திரன் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இந்த கலங்கம் இல்ல இது வந்து பூமியில சமுத்திரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய ஷேரு தான் அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்துல சொன்னேன் இது அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை விளக்கிவிட்டு அதுக்கு வேற ஒரு இதை சொல்றோம் சுதாம்சு பின்பவியபதேசேன்னு சந்திரன் தான் இருக்கு ஆனா சந்திரன்ங்கிற போர்வேல ஒரு முகம்தான் அது சந்திரன் மாதிரி இருக்க ஆனா அது முகம்தான் அப்படிங்கிற இதை சொல்றோம் சோ அது அப்பர்நூத்தி அலங்காரம் அதே கலங்க லட்சியணங்கிறச்சியும் கலங்கம்ங்கிற ஒரு வியாஜத்துல அங்க வந்து ஆக்சுவலி ஒரு டிசைன் இருக்கு பொட்டு டிசைன் இருக்கு இந்த ஆஹ் இதனால மையினால ஐலைனர்னால எல்லாம் டிசைன் வச்சு போமோ இல்லையோ அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்குங்கிறோம் அதுவும் இன்னொரு ஒரு அப்பர்ணுத்தி ரெண்டு அப்பர்ணுத்தி ஆச்சு அடுத்தது ரஜன்யாகா விசேஷண பெண்ணு அவளுடைய முகம் அவ நெத்தியில வரையக்கூடிய ஒரு டிசைன் இப்படின்னு நமக்கு வந்து ஒரு பிரதீதி சாமானிய ஒரு சமான விசேஷணங்கள் இருக்கிறதுனால அது சமாசோக்தி இந்த மூணும் சேர்ந்திருக்கு இதனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி இருக்கு பரம்பர பரஸ்பர அணுப்பிராணித்தம்ங்கிறார் ஒண்ணுக்கு ஒன்னு இட் இஸ் டிபெண்ட் ஆன் தி அதர் ஆனா அதுல வந்து உம் அஹ் சமம் தான் அந்த இடத்துல வந்து இது சொல்ல முடியாது சமாசோக்தி வந்து அங்கியா சொல்லிட்டு அபர்நூத்தி ரெண்டுமே அதுக்கு அங்கமா சொல்லிக்கலாம் அப்போ அனுப்பிராணித்தம்னுங்கிறோம் அடுத்தது இந்த முகபுண்டரிக்காங்கிற இடத்துல தாமரை போன்ற முகம் அது தனியா உபமா நிக்கிறது சோ இது எல்லாமா சேர்ந்து சம்சிருஷ்டி சங்கரம் ரெண்டுமே இருக்கு சங்கரம்ங்கிறச்சு பின்னி பின்னி இருக்கிறதுக்கு சங்கரம் இதனோட சேர்ந்து இல்லாமல் தனித்து இந்த முகபண்டரி கம்முங்கிறது இருக்கு ஆனா ஒரே ஸ்லோகத்துல அமைஞ்சிருக்கு அதனால அதுக்கு சம்சிருஷ்டின்னு பேரு தில தண்டுலம் மாதிரி நம்மளால பிரிக்க முடியும் அத வெரஸ் இந்த மூன்றையும் அபன்னுத்தையும் சமாசக்தியும் பிரிக்க முடியாது அதனால அதுக்கு சங்கரம்னு பேருட்டா கலங்கல சமைச்சு கஸ்தூரிக்காந்தி சரியா இருக்கா அடுத்தது அடுத்து ரொம்ப சுலபமான ஒரு ஐடியா ஆனா அது ஒரு வித்தியாசமான ஐடியா தான் ஆனா அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் தலேஷு அவேபந்த மகீருகாணம் ஷாய் ததா மாருத கம்பிதானாம் சசாங்க சிம்ஹேன தமோகஜான அஹ் அங்க வந்து நிறைய மரங்கள் இருக்கு மரங்கள் அஹ் மரங்களினுடைய தலம் பிரதேசத்துல சாயா இருக்கு இப்ப நிறைய வந்து நிழல் இருக்கு அந்த ம பெரிய பெரிய மகீருகாக பெரிய மரங்கள் இருக்கு அந்த மரங்களினுடைய நிழல் கீழ விழும் பொழுது அந்த மரங்கள் மேல வந்து அசைக்கப்படுகின்றன எதனாலனா மாருத கம்பிதானா காற்று வந்து அசைக்கிறது அந்த மரங்களை அசைக்கும் பொழுது கீழே இருக்கிற நிழலும் ஆடுமா இத மாதிரி பண்றீங்க ஓ ஹி டு இமேஜின் எப்படி அப்படின்னு சசாங்க சிம்ஹேன சந்திரன் அப்படிங்கிற ஒரு சந்திரன் என்ன பண்றான்னா இருட்ட போக்கிடுறான் அந்த இருட்டு போக்கினது கீழே இருக்கு இப்போ ஏன்னா மேலெல்லாம் உங்களுக்கு வந்து இருட்டு கிடையாது எங்க வந்து இப்ப மரங்கள் இருக்கோ மரத்தினுடைய நிழல்ல மாத்திரம்தான் உங்களுக்கு இருட்டுங்கிறது இருக்கு மத்த இடங்கள் எல்லாம் அவன் இருட்ட போக்கியாச்சு சந்திரன் அவனுடைய நிலவொழியினால அடிதா அப்ப இங்க வந்து என்னன்னு சொல்றோம் அங்கங்க சில துண்டங்கள் மாதிரி கடக்கு இந்த தமசு இத பார்க்கும் பொழுது எப்படின்னா சந்திரனுங்கிற ஒரு சிங்கம் தமசுங்கிற யானையை வெட்டி அங்கங்க துண்டங்களாக போட்டு வச்சிருக்கான் அது கட் பண்ண மாத்திரத்துல ஆடு ஆடுமோலயோ கொஞ்சம் அப்படியே லைஃப்லெஸ்ஸா விழாதே அது முதல்ல விழு விழுந்த உடனே துடிக்கும் ஒரு இது அது போல இருக்கான் அந்த சாயா அப்பப்போ ஒரு ஒரு சிலுத்துக்கிறது அந்த காத்துனால மல ம மரம் ஆடும் பொழுது காத்துனால கீழே இருக்கக்கூடிய நெடலும் ஒரு க்ஷணம் அது வந்து அசையறது அப்போ அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு சசாங்க சிம்ஹேன சந்திரனுங்கிற ஒரு சிங்கத்தினால தமோகஜானம் தமசுங்கிற யானைகளினுடைய லூன ஆக்ருனாம் தமசுங்கிற யானைகளினுடைய லூன வெட்டப்பட்ட ஆக்கிருத்தாம் உருவங்களினுடைய காத்திர கண்டாக இவ உடம்புடைய துண்டங்கள் போல சாயாக போல மஹீருகானாம் மாருத கம்பிதானாம் மகீருஹானாம் காற்றினால் அசைக்கப்படுகின்றதான மகீருகானாம் அஹ் மரங்களினுடைய தலேஷு அதோபாகத்துல சாயாக நிழல்கள் அபே பந்த அப்படியே நடுங்கின ஒரு க்ஷணம் அதுக்கு இங்க சொல்ற ஆஹ் சத்தியகா கிருத்தாக காத்திரகண்டாக கஷணம் கம்பந்தே ஒரு க்ஷணம் அது வந்து துடிக்கும் அந்த துடிப்பு போல இருக்கா இந்த சாயா நிழல் ரூபக சங்கீர்ண உத்ரேக்ஷா இந்த இடத்துல இப்ப லூன ஆக்கிரு காத்திர காத்திரகண்டாக இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்வரூபோத்ரேக்ஷா அதுக்கப்புறம் சசாங்க சிம்ஹேன ரூபகம் தமோகஜங்கிறதும் ரூபகம் ரெண்டு ரூபகம் ஒரு உத்ரேக்ஷா இந்த இடத்துல ஆஹ் ஐ திங்க் உத்ரேக்ஷா இதுல வந்து உங்களுக்கு பிரதானம் பாக்கி ரெண்டு இதுவும் அப்பிரதானம் அதாவது அங்கி

கலிந்த கன்யா கலிந்த கன்யா கலிந்தராஜாட்டு கலிந்த கன்யான் ஆனவள்யா தேவநதியான கங்கையுடன் சேர்ந்து சமய சேர்ந்தவளாக ஆஹ் பபோ பிரகாசித்தாள் இது வந்து யாரு பிரகாசித்தாள்னா ஷியாமா பபோ சோ இரவானது பார்ப்பதற்கு கலிந்த கன்யா இவரஸ்ரவந்த கன்யா பபௌ இருட்டு இருட்டுல உங்களுக்கு சந்திரிகா நிலவொழி இருக்கு இருட்டு கருப்பு ஷியாமாங்கிறது இரவு நேரம் அந்த இரவு நேரம் பொதுவாக கருப்பா இருக்கும் ஆனா இட் இஸ் பீன் ஓவர் பவர்ட் பை இது அந்த மூன்லைட் சோ சந்திரிகையா அவசாதயந்தியா அந்த இருட்டுங்கிற ஒரு அலைகள் இருக்கும் இல்லையோ உங்களுக்கு இரவு நேரத்துல தமஸ்தரங்கானு இருட்டு எனும் அலைகளை அவசாதயந்தியா அபிபவந்தியா அத வந்து தாண்டுகின்றதானா அதை முழுகடிக்க கூடியதாக இருக்கும் மகத்தியா சந்திரிகையா ஒரு பெரும் நில ஒளியுடன் சமேயுஷி சேர்ந்தவளாக இருந்து கொண்டு சியாமா ராத்திரியானவள் சாந்திர நவ உட்பல பபௌ சாந்திர நல்ல அப்படியே ஆஹ் எருக்க இருக்கக்கூடிய நவ உத்பல புதுசா மலர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குவளைய புஷ்பத்தினுடைய அழகை தரித்தது அப்பதான் இருக்கு ஒரு குவளைய புஷ்பம் அது அப்படியே வந்து இடுக்கின் இருக்கு எல்லா இடத்துலயும் அதனுடைய அழகை கொண்டதாக இருக்கு அங்கங்க குரூப் உங்களுக்கு இந்த சந்திர ஒளி வந்து அப்படியே பிரகாசப்படுத்துறது அப்போ அது ஸ்லோவா இப்பதான் மலர போறது குவலைய புஷ்பம் அது போல அதனுடன் கூடினதாக இருக்கு இங்க இதுல வந்து எது போலங்கும் பொழுது உபமானத்தை எப்படி சொல்றாருன்னா கலிந்த கன்யா யமுனா இவ பபோ அந்த யமுனா எப்படி இருக்குன்னா சுரஸ்ரவந்தியா சுரஸ்ரவந்தி தேவநதியுடன் கூட தமஸ்தரங்கானு அவசாதயந்தியா சுரஸ்ரவந்தியா இப்ப ஜலம் வந்து கருப்பா இருக்கும் கங்கையினுடைய ஜலம் வெண்மையா இருக்கும் இது வந்து ஒரு ஒரு இமேஜினேஷன் வாஸ்தவமாவே அது கொஞ்சம் கலர் டார்க்கர் கலரா இருக்கும் கங்கைக்கு இன்னும் ஒரு வெளிர்ந்த நிறம் இருக்கும் அதனால அதை வந்து கருப்பு வெள்ளைன்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆக்கிடுவோம் கவி சமயத்துல நமக்கு வாஸ்தவமாவே இருக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் ஆனா அது டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பட் அது கவியினுடைய ஒரு இமேஜினேஷன்ல அந்த உலகத்துல அப்படி ஆயிடுறது அது சுரஸ் சுரஸ்ரவந்திங்கிறது இப்ப எப்படி இருக்குன்னா நதி கங்கா நதி இந்த தமசு தமசு போல இருட்டாக இருக்கக்கூடிய கரும் அலைகள் இருக்கும் கலின் காலிந்தி காலிந்தியனுடைய அதாவது யமுனையனுடைய இருட்டு போன்ற தரங்கம் அலைகளை அவசாதயந்தியா தாண்டி அதை முழுகடிக்கும்படியாக இந்த சுரஸ்ரவந்தியா சமயுஷி சந்திரிகை போல இருக்கக்கூடிய நிலவொளி போல இருக்கக்கூடிய இந்த கங்கையுடன் சேர்ந்து சாந்திர நவ உத்ரீஹி கலிந்த அந்த சாந்திர நவ நவ உத்பல ஸ்ரீங்கிறது எப்படி யமுனைக்கு போகும்னா யமுனையில ஏராளமான கோலைய புஷ்பங்கள் இருக்கு அல்லது அந்த கோலைய புஷ்பத்தினுடைய கரும் கல கருப்பு கலர் அதுல இருக்கு அது போல இருக்கக்கூடிய யமுனை யமுனை மாதிரி இந்த ஷியாமா இரவு நேரமானது பபோ பிரகாசித்தது இதுல வந்து டைரக்ட் உபமா வேற ஒன்னும் இல்ல உம் ஓகே तमस्तरङ्गान् अवसादयन्त्या समेयुषी चन्द्रिकया महत्या सुरस्रवन्त्या इव कलिन्दकन्या श्यामा बभौ सन्द्रनवोत्पलश्रीः शर्याका अर्थद् स्वविप्रयोगव्यसनान् व्यसनान् निपीतं व्यसनात् निपीतं भृङ्गापदेशेन कुमुद्वतीभिः सुधाभिराप्लाव्यकरस्थिताभिः प्रत्यावयामास विषं सुधांशुः பூ இருக்கே அதாவது இந்த கோலைய புஷ்பம் வந்து குமுத்வதி பிகி குமுத்வதிங்கிற அந்த குவலைய புஷ்பம் வந்து அது விலகி இருக்கு சந்திரன் இருக்கும் பொழுதுதான் சந்திரோதயம் ஆகும் பொழுதுதான் அதுக்கும் மலர்ச்சி கார்த்தால பூரா அது வந்து மலர்ச்சியே இல்லாத முக்குளம் ஆஹ் சந்திரனோட அதுக்கு சேர்க்கை இல்லையா அதனால விரகம் விப்ரயோகம் ஸ்வ விப்ரயோகம் வியசனாது தனக்கு வந்து ஒரு செப்பரேஷனுங்கிறது வந்ததுனால அந்த விரகதாபம் வந்ததுனால விரகம் எனும் ஒரு வியசனம் கஷ்டம் அந்த கஷ்டம் வந்ததுனால அது விஷத்தை குடிச்சு விடுறதாம் விஷம்ங்கிறது இங்க வண்டுங்கிற வியபதேசம் அதாவது அந்த குமுத்வதிங்கிறது மலர்றது இத்தனை நேரம் அதுக்கு வந்து விரகம் இருந்ததுனால சந்திரனோட சேரல இது எப்படி எடுத்துக்கணும்னா சூரியனுக்கு சூரியன் வந்து ஒரு நாயகன்னா மலருகின்ற தாமரை புஷ்பம் நாயிகா சூரியனுடைய நாயிகா அங்க வந்து ஒரு பிரியன் பிரியை அப்படிங்கிற ஒரு பாவம் அங்க வந்துரும் இரவு நேரத்துல நாயிகா நாயக பாவம் எதுன்னா சந்திரனுக்கும் குமுத்வதிக்கும் குவளைய புஷ்பம் மலர்கிறது சந்திரனுடைய கைப்பட்ட உடனே இதுதான் அங்க ஒரு ஐடியா இமேஜ் இங்கே இந்த த குளை புஷ்பம் மலரும் பொழுது வண்டுகள் வந்து அதனுடைய உட்பகுதிக்கு போயிடுறது அப்ப இந்த குமுத்வதி என்ன பண்றதுன்னா வண்டுகள் எனும் வண்டு பாக்குறதுக்கு விஷம் போல நல்ல கருப்பா இருக்கு வண்டுங்கிற வியாஜத்துல பிரிங்க அபதேஷேன நிபீதம் குடிக்கப்பட்டதான விஷம் அது விஷத்தை சாப்பிட்டுறது அப்போ சாகப்போற இருக்கிற நிலைமையில அதுக்கு வந்து உயிர்விக்கிறது எதுன்னா அமிர்தம் கொடுத்தாதானே விஷத்துக்கு ஒரு மருந்து விஷத்துக்கு நேர மருந்து எதுன்னா அமிர்தம் இங்க அமிர்தம் எங்க இருக்கு அப்படின்னா சந்திரனுடைய கையில இருக்கு சுதாம்சுன்னு அவனுக்கு பேரு அமிர்தம் அமிர்தத்தை கையில் வைத்திருப்பவன் அவன் உடனே வந்து அஹ் கையில இருக்கக்கூடிய அமிர்தத்தை அப்படியே சொரியறானா அந்த இது இல்ல குவளை புஷ்பங்கள் பேர்ல அது உடனே மலர்கிறது அவ்வளவுதான் ஒண்ணு மாச அப்படியே வந்து குளிப்பாட்டி விடுறது அந்த சுதால அமிர்தத்தினால அந்த கோளைய பஷ்பத்தை குளிப்பாட்டி விடுறது சோ விஷங்கள் எல்லாம் விலகிடுறது விஷங்கிறது இங்க இந்த இடத்துல வந்து முன்னாடியே இருக்கக்கூடிய பிருங்கம்ங்கற இங்க எப்படி அதை சொல்றாருன்னா ஆஹ் நிபீதம் இது முகுழிபாவ சமையே பிருங்கானாம் அந்த பிரவேசஸ்ய அப்படிங்கிற முகுளிபாவ சமய காலங்கார்த்தால இனிமே நம்ம வந்து பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சுண்டு அது மூட போகும் பொழுது இந்த வண்டு உள்ள போய் உட்கார்ந்து அப்பவே உட்கார்ந்து இருக்கு இது வந்து அப்ப என்ன பண்றான்னா விஷம் பூர இருக்கான் இந்த குபளைய புஷ்பத்துல அத விளக்கணுங்கிறதுக்காக சந்திரனுடைய க அமிர்தமயமான கரம் கையை வந்து பட்ட உடனே அந்த மலர்றது அப்ப பிருங்கம் விலகிறது அப்படிங்கிற இமேஜ் நம்ம எடுத்துக்கணும் இந்த ஸ்லோகத்துல அவ்வளவு தூரம் உங்களுக்கு அதை போடல ஸ்வவிப்ரயோக வியசனாது தன்னுடைய ஒரு பிரிவுங்கிற ஒரு துக்கத்தினால நிபீதம் குடிக்கப்பட்டதான யாரு குடிக்கிற குமுத் தீபிகி அந்த குபளைய புஷ்பங்களினால் தனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த விப்ரயோகம் இருக்கே அந்த பிரிவுங்கிற ஒரு துக்கத்தினால நிபீதம் குடிக்கப்படுகின்ற பிருங்காபதேசேன நிபீதம் வண்டு எனும் வியாஜத்தினால் குடிக்கப்பட்டதான விஷம் இங்க இருக்கு விஷம் அந்த விஷமானது கரஸ்திதாபிகி சுதாபிகி கையில் இருக்கக்கூடிய அல்லது கிரணங்களில் இருக்கக்கூடிய சுதாபிகி அமிர்தங்களினால் சுதாம்சுஹு அப்ளாவிய அந்த இது அஹ் விஷத்தை வந்து குமுத்வத்தீகி அப்ளாய் ஆப்லாவியான் இருக்கணும் அப்ளாவியங்கிறது குமுத்வத்தீகி ஆசிச்சிய அந்த குவளைய கொடிகளை வந்து அப்படியே குளிப்பாட்டி விட்டு அப்படின்னா அங்க எங்க பார்த்தாலும் அங்க நிலவொளி அந்த கொடி மேல அப்படியே பரவி இருக்கு பரவின உடனே பிரச்சியாவயமாச விலகும்படியாக செய்கிறான் அவர்களால் குடிக்கப்பட்ட விஷத்தை விலகும்படியாக செய்கிறான் விச் மீன்ஸ் அது மலர்றது உடனே இந்த வண்டு ஃப்ரீ ஆயிடுறது பறந்துடுறது வெள்ள சரியா சுவ விப்ரயோக வியசனான் நிபீதம் பிரிங்காபதேசேன குமுத்வதிபிகி சுதாபிப்ளாவ கரஸ்திதா பிரச்சாவையமாச விஷம் சுதாசு ஓ இதுலயும் நிறைய அலங்காரங்கள் இருக்கு பார்க்கல அரே அசேஷணசாமிய குமுத்வத்தீனம் தம்பதி பாவ பிரதீதி அதாவது நாயக பாவ பிரதீதி அதனால சமாசோக்தி அலங்காரம் சுவ விப்ரயோக வியசன சொன்னதுனால ஹேது உத்ரேக்ஷா விஷத்து குடிக்கிறது என்னத்துனாலன்னா அப்படியே சந்திரன் தேர்ந்து பிரிஞ்சிருக்கிற காரணத்துனாலு அந்த மாதிரி ஒரு நிஜமாவே ஒரு நிலைமை வந்து அது வந்து விஷத்தை குடிக்கிறதுங்கிறது கிடையாது அது அந்த ஹேத்து அந்த காரணத்தை வந்து வண்டுகள் உள்ள இருக்கு இல்லையா வண்டுங்கிற வியபதேசம் என்னன்னு சொல்றாரு அந்த இடத்துல அபன்னூத்தி வந்துடுறது அது வேற அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டு உள்ள இருக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட் எதுக்காக அது வந்து விஷத்து குடிச்சதுன்னா சொல்லி அந்த ஹேதுவை இங்க வந்து சோ ஹேது பண்றேது அதுக்கப்புறம் நிபீதம்ங்கிற வேர்ட் இருக்கு பார்த்தா நிபீதம் இது முகுலேபாவ சமைய அந்த குவலைய புஷ்பம் மூடும் பொழுது பிருங்கானாம் அந்த பிரவேசாங்கிற வேர்ட போடல போடலையா ஏன்னா வண்டுகள் உள்ள போய் உக்காந்ததுங்கிற மாதிரிதான் சொல்லலையே சோ பிராணம் அந்த பிரவேசிய அத்தியவசானம் அத சொல்லாததுனால வெறும் சொல்லி இருக்கிறதுனால அதிசயோக்தி இந்த நிஜமா எனக்கு வந்து அதிசயோக்தி இந்நாள் வரையில் இந்த ஒரு தேசிகரை படிக்கிறச்சே தான் அது வந்து ஸ்திரமாயிருக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டா சொல்லலாம் அப்படின்னு அதாவது உபமேயம் வாட் இஸ் த பிரதமோ பிரகிருத்த விட்டு சொல்லலைன்னா அதிசய்தி வருது அப்படிங்கிற இடத்துல அபர் அப்படிங்கிற இடத்துல கரங்கிற பதம் வந்து கையின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு ஆஹ் இதுவும் உண்டு கிரணங்கள்னுங்கிற அர்த்தமும் உண்டு அதனால சரியா அடுத்தது சகாசிரே பத்ரகலா சமிருத்தியா வியோமோபமே வாரிணி கைரவாணி கலங்க திருஷ்ய பிரமராணி காலே ஸ்வநாத சாதர்மிய முபாகதானி சாதாரண ஒரு அர்த்தம் எப்படின்னா இதுக்கு பத்ரகலா சமருத்யா கைரவாணி சகாசிரே கைரவாணி கைரவம் கருத்துனாலும் உங்களுக்கு அந்த ஆம்பல் பூவை தான் சொல்றாரு அதே அந்த குமுத்தி கை அந்த குமுத வர்ணனையே தான் இங்க பூரா அந்த அல்லி புஷ்பங்கள் வந்து குவளைய புஷ்பங்கள் என்ன இருக்குன்னா கைரவாணி ஆஹ் அதுல வந்து வண்டுகள் இருக்கு சோ கலங்க திருஷ்ய பிரமராணி பாக்குறதுக்கு இந்த குவளைய புஷ்பம் அப்படியே சந்திரனை போல இருக்கான் என்னென்னலாம் சந்திரன்ல இருக்கு ஒண்ணு ஆகாசம்ங்கிற இடத்துல சந்திரன் அவனுடைய கலைகள் இருக்கு அதுக்கப்புறம் அவனிடத்துல ஒரு கலங்கம்ங்கிறது இருக்கு இது மூணு விஷயங்கள் சொல்லணும் இப்ப இங்க வாரிணி வியோம உபமே வாரிணி ஆகாசத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஜலத்தில் பத்திர கலா சமிருத்தியா அதனுடைய இதழ்கள்ங்கிறது தான் கலை சந்திரனுடைய கலைகள் சோ சந்திரனுடைய அந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சந்திர கலாங்கிறது இதழ்கள் இதழ்கள் எனும் கலைகளினுடைய ஒரு சமிருத்தியா செழிப்புனால் கலங்க திருஷ்ய பிரமராணி கலங்கம் போல் தெரிகின்றதான வண்டுகளுட வண்டுகளுடன் கூடினதான கைரவாணி அந்த குவலைய புஷ்பங்கள் அந்த சமயத்துல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சுவநாத சாதர்யம் உபாகதானி தன்னுடைய நாதனான சந்திரன் சந்திரனுக்கும் அந்த கோவில புஷ்பத்துக்கும் தான் நம்ம வந்து நாயக பாவம் சொல்லிடுறோம் மூலயம் அதனால இங்க வந்து ஸ்வநாத தன்னுடைய நாதனான அவனுடன் ஒரு சாதர்மியம் உபாகதானி ஏற்பட்டுடுது இங்க வந்து ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நாயக பாவத்தை சொல்ல முடியாது கைரவாணின்னு மட்டும் உங்களுக்கு வந்து நபஞ்சகலிங்கத்துல இருக்கு அப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாருன்னா இவர் சொல்லலைன்னு நினைக்கிறாத ஒரு நிமிஷம் அஹ் வந்து அந்த இடத்துல ஆஹ் அதாவது ஒரு ஜீவன் ஈஸ்வரனுடைய ஒரு சாதர்மியம் வரா மாதிரி அப்படிங்கிறார் அந்த இடத்துல இது ஜீவர்களுக்கு நாதனான நாராயணனோடு வரும் சாமியம் போலும் இருக்கிறது அப்படிங்கிறார் அதுல எப்படி ஒரு ஜீவனுக்கு இப்போ கைரவாணின்னு சொல்லி நிறைய ஜீவன்கள் ஒரே ஒரு நாதன் ஒரு பரவாசுதேவன் அத்தனை ஜீவனுக்கும் உங்களுக்கு ச சாமிப்பியம் சாரூபியம் எல்லாம் ஒரு இல்லையோ அதற்கு ஏன்னா நானா ஜீவம் தான் அங்க உங்களுக்கு அஹ் இதுல விஷ்டாத்வைத்தில அதனால நானா ஜீவர்கள் இருக்கும் பொழுது எல்லா விதத்திலயும் ஒரே மாதிரி எங்க சைவத்திலயும் இதே மாதிரிதான் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு சைவ சித்தாந்தத்திலயும் அதே பல ஜீவர்கள் உண்டு ஒவ்வொரு ஜீவனும் ஒரு சாரூபியம் அடையறான் சாமிப்பியம் அடையறான் சாயுஜ்யம் அதுக்கப்புறம் தான் சா சாயுஜ்யம் சோ முதல்ல வந்து சாதிருஷ்யம் பாக்குறதுக்கு சாரூபியம் ஒரே உருவத்தை கொண்டதாக இருக்கணும் பகவானுக்கு அங்க சக்கரம்னா இங்கேயும் வந்து சங்க சக்கரம் இவருக்கு சொல்லலையோ அந்த இதுல மகாத்மியம் படிக்கிறச்சே படிச்சோம் பாகவத மகாத்மத்துல உத்தவர் வந்து பாக்குறதுக்கு அப்படியே கண்டன மாதிரி இருந்தார் அப்படின்னுட்டு அது மாதிரி இங்கேயும் வந்து இந்த கோலைய புஷ்பங்கள் தன்னுடைய நாதனோட தன்னுடைய நாதனான சந்திரனுக்கு ஒரு சாதர்மியம் ஒப்பு இருக்கும் தன்மையை சாதிசியத்தை உபாகதானி அடைந்தவை போல் இருக்கின்றன எப்படி உங்களுக்கு பகவானை போலவே சங்கு சக்கரதாரியா இருக்க முடியும் அது சாரூபியம் அதே அங்க சைவ சித்தாந்தத்துல இதுல சொல்லுவார் திகளில அருணவத்துல இந்த ஆஹ் இந்த ஒரு ஒரு சந்திரன் போல இருக்கக்கூடிய ஒரு எதழை கொண்ட அந்த ஒரு மரம் அந்த மரங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு யோகிகள்லாம் வந்து அஹ் சா சாயுஜ்யம் அடை சா சாரூபியம் அடைந்தா மாதிரி இருந்தார்களாம் அங்க அதுல இருந்து மது கொட்டுறது அது வந்து கங்கை கொற்றா மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அந்த பூனுடைய இல ஷேப் வந்து ஒரு அர்த்த சந்திரன் மாதிரி இருக்கான் அதனால எல்லா மரங்களும் பாக்குறதுக்கு அப்படியே சிவ சாரூபியம் அடைஞ்சா மாதிரி இருக்குங்கிற இதே ஐடியா அதேதான் உங்களுக்கு சோ பத்திர கலா சமிருத்தியா இதழ் எனும் சந்திர கலைகளினுடைய ஒரு செழிப்பினால் இதழ அதாவது பத்திரங்கள் இதழ்கள் சந்திரகலைகள் போல இருப்பதனால் அவைகளினுடைய ஒரு வாரிணி ஆகாசம் போல் இருக்கக்கூடிய வாரிணி ஜலத்தில் இந்த இடத்துல உபமா வந்துருக்கு களங்க திருஷ்ய பிரமராணி களங்கத்துக்கு ஒப்ப களங்கம் போல் ஒரு காந்தியை கொண்டதான வண்டுகள் அங்கேயும் ஒரு உபமா காலே காலேன சரியான சமயத்துல ராத்திரி வேளையில் சமயே சுவநாத சாதர்மியம் தன்னுடைய ஒரு தன்னுடைய நாதனுடன் கூட ஒரு ஒப்புதலை அடைந்தார் போல் உபாகதானி உபாகதானிட்டு அந்த இடத்துல இவ சகாஷிரே பிரகாசித்தன அந்த இடத்துல கிரியா உத்ரேக்ஷா வந்துருது சகாசிரே பத்திரகலா சமிருத்தியா வியோமோபமே வாரிணி கைரவாணி கலங்க திருஷ்ய பிரமராணி காலே ஸ்வநாத சாதர்மியம் உபாகதானி

சரி சரின் சரின்முகைஹி தோயமது பிரதிஷ்டம் இதுக்கு இன்னொரு ஒரு ரீடிங் கூட கொடுக்கிறார் உத்தமுரார் ஆக்சுவலி அதுல வந்து உம் சரின் முகை தோயமது பிரதிஷ்டம் பீத்வானவம் பிரீத இவாம்பு ராசிஹி இருக்கும் இல்லையோ ஏன்னா இது வந்து அறுபத்தி ஓராவது ஸ்லோகம் பார்த்தோம்னா அறுபத்தி ஒண்ணு இல்ல எழுபது செக்ஷன்ல ஒரு மாதிரி பிரியா முகைஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது போலவே அந்த இரண்டாவது ஆஹ் எழுபத்தி ஓராவது ஸ்லோகம் பார்த்தால்னா பிரியா முகைஹி பிரதிஷ்டம் அஹ் பிரதிஷ்டம் பீத்வானவம் பிரீத்த இவா அம்புராசிகின்னு இதே வார்த்தைகள் இருக்கு அதனால அஹ் இவர் வந்து வேற ஒரு லைன்ஸ் கொடுக்கிறார் சரின்முகோபாகிருதம் அம்புராசிகி பீத்வாயுவ தோய மது ஆஹ் ஜாதஹர்ஷகா தோயம் மதுஜாத்தஹர்ஷகான்னு ஒரு லைன் குடுக்கிறார் ஆனா அது எந்த ரீடிங்லயும் காணும் இவர் மாத்திரம் அத குடுக்கிறார் அதனால அதை எடுக்கலன்னா ஜஸ்ட் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல அந்த எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்துல எப்படின்னா பிரியான சரித்துக்கள் நதிகள் நதிகளினுடைய வாயினாக கொடுக்கப்பட்ட ஜலம் அப்படிங்கிற ஒரு மது ஆசவம் அதாவது மத்தியபானம் அந்த ஆல்கஹால் கொடுக்கிறது அதனால அதை பீத்துவா குடித்து விட்டு நவம் ப்ரீத நவம் மதுவா அந்த புதுசா கொடுக்கக்கூடிய ஜலம் ஏன்னா சொன்னேன் ரிவர் வந்து தினம் தினம் புதுசு புதுசா ஜலம் வந்துட்டே இருக்கும் ஸ்டாக்னன்ட் வாட்டர் இல்ல அதனால உங்களுக்கு வந்து தினம் தினம் அந்த ஜலம் மாறிண்டே இருக்கும் எவர் பிரசன்டா அந்த இடத்துல ஜலம் உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் புது ஜலம் தான் எப்பொழுதுமே அதனால சரின் முகைகின்னு இந்த இடத்துல இருக்கு அங்க பிரியா முகைஹின்னு இருக்கு அந்த அந்த இடத்துல வந்து தாண்டவம் ஆடித்து குடிச்சவன் எப்படி ஆடுவானோ அது போல தாண்டவம் ஆடித்து சமுத்திரம் அப்படின்னு அங்க பார்த்தோம் இங்க எப்படி இருக்குன்னா ராசக்கிரீட மாதிரி இருக்குங்கிற எப்படி சரிமுகி சரித்தினுடைய வாயிலிருந்து வாய்களால் தோய மது பிரதிஷ்டம் ஜலம் எனும் ஒரு மது கொடுக்கப்பட்டது நவம் தோய மது பிரதிஷ்டம் பிரதிஷ்டம் புதுசாக இருக்கக்கூடிய தோய மது அங்க வந்து ஒரே வார்த்தையா இருக்க கூடாது அத வந்து தனித்தனி வார்த்தையா எடுத்துக்கலாம் தோய மது பிரதிஷ்டம்ங்கிறது தனி வார்த்தையா எடுத்துருங்கோ அஹ் கொடுக்கப்பட்ட பிரதிஷ்டம் கொடுக்கப்பட்டதான நவம் புதுசாக இருக்கக்கூடிய தோய மது ஜலம் எனும் வதுவை பீத்வா குடித்து விட்டு இவ சந்தோஷம் அடைந்தவன் போல் அம்புராசிகி சமுத்திரம் ராச ராசலீலாம் காமபி ராசலீலாம் சகார ஏதோ ஒரு ராசக்கிரீடைய அனிர்வச்சனியமாக அழகாக இருக்கக்கூடிய ராசக்கிரீடை இந்த இடத்துல ராசக்கிரீடைக்கு என்ன சந்திர பிரதிபிம்பிதான் நாம் கரகிரகை சந்திரன் பிரதிபிம்பமாறா அங்கங்க அலைகள் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சந்திரன் இருக்குமா அந்த சந்திரனுடைய கைகள் கர கிரகை கரன கைன்னு ஒரு அர்த்தம் கிரணங்கள்னு ஒரு அர்த்தம் ஒரு சந்திரனுடைய இன்னொரு சந்திரத்தினுடைய ரிஃப்லெக்ஷன் நடுவுல வந்து அந்த கிரணங்கள் வந்து ஒட்டிக்கிறது நடுவுல சமுத்திரமும் இருக்கு அப்போ ஒவ்வொரு சந்திரனுக்கு நடுவுல ஒரு சமுத்திரம் இந்த அந் அங்கராம் அங்கராம் அந்தரே மாதவம் மாதவம் சாந்தரே மாதவம் மாதவம் சாந்தரே அங்கனாம் ஒவ்வொரு பெண்ணுக்கு நடுவுல ஒரு கண்ணன் ஒவ்வொரு கண்ணனுக்கு நடுவுல அடுத்தது ஒரு பெண்ணு அரேஞ்ச்மெண்ட் அந்த ராசக்கிரீடையில ஒரே சமுத்திரம்தான் அங்கங்க சந்திரனுடைய பிம்பங்கள் இருக்கு அவைகள்லாம் கையை பிடிச்சிருக்கான் இருக்கான் அஹ் கைகளை பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய சந்திர பிம்பி சந்திர பிரதிபிம்பி தானாம் இங்க வரணும் பிரதிபிம்பிதானாம் சந்திரனுடைய ஒரு பிரதிபிம்புடனுடைய கரகிரகைகி பிடித்தல் கை கை காமபி ராசலீலாம் சக்கார ஏதோ ஒரு ராசலீலையை போல் இருந்தது இங்க நாயக்க பாவம் தெரியறது ராசலீல உம் இங்க எப்படி சமுத்திரம் வந்து ஒண்ணுதான் ஆனா அங்க பல கண்ணன் இருந்தான் அதுதான் வித்தியாசங்கிறார் அதெல்லாம் முக ஆஹ் இங்க போட்டிருக்காரா அம்புராசே சரித் சோ ராசலீலாம் சாத்திய மண்டல நிற விசேஷ ரூபாம் லீலாம் அவ்வளவுதான் போடுறார் ஓ இவர்தான் எழுதினாரா ரெண்டு இடத்தையும் பார்க்கறதுனால எதை பார்த்தேன்னு தெரியல ராசலீலாம் ராசலீலாமித்யன அவர்கள் அனுகரணம் பகவான் பிறக்க போறான் அவன் செய்ய போற அந்த ராசக்ரீடாவை இப்பவே நம்ம ஒரு ஒத்திகை பாத்துடலாமாங்கிற மாதிரி அனுகரணம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துடுறேன்னு அப்படின்னு இந்த சமுத்திரம் வந்து அந்த சந்திரனோட கைப்பிடிச்சுட்டு அது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு ராசக்ரீடை பண்ற மாதிரி இருக்கான் தத் சூச்சனாய இது கம்யத்தை அத வந்து தெரிவிக்கிற மாதிரி இங்க முன்னாடியே முன்கூட்டியே இங்க வந்து காமிச்சு விடுறாரு பின்னாடி ராசக்ரீடை வரப்போறது அதை நம்ம இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணி வச்சுருலாம் அப்படின்னு அந்த சமுத்திரம் பண்றதா ஏன்னா அப்பயும் வந்து சந்திரோதயத்துலதான் அது நடக்கிறது இரவு நேரத்துலதான் அதே அந்த சந்திரோதயம் தான் இங்கேயும் அந்த சந்திரனுடைய பிரதிபிம்பம் அந்த சமயத்துல நம்மளும் பொங்குவோம் டான்ஸ் ஆடனும் இப்ப கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கு ஒண்ணு அடுத்தது காமபி அனேன தத்திர அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவ மூர்த்தி வது இக அநேக மூர்த்தி அபாவாது பல சாகரங்கள் கிடையாது கிருஷ்ண சாமிய அசம்பாதி என்ன ட்ரை பண்ணாலும் கண்ணனோட ஒப்புதல் முடியாது அவ்வளவுதான் அவனோட வந்து எங்க இருந்து ஈக்குவேட் பண்ணிக்க முடியும் அப்படியே ஏதோ ஒரு ராசக்கிரியை ட்ரை பண்ணோம்னா இங்க வந்து அனிர்வச்சனியம்னு சொல்லக்கூடாதுங்கிற அனிர்வச்சனியம்னு நான் ஆரம்பிச்சேன் இல்லை அனிர்வச்சனியம் யூஸ்வலி சொல்றே அப்படின்னா அந்த அழகை வர்ணிக்கவே முடியலைங்கிற மாதிரி ஆகும் இங்க வந்து எப்படி ஆயிடுறதுன்னா என்னமோ அந்த ராச ட்ரை பண்ற மாதிரி ஒரு பிராக்டிஸ் பண்றது இது அப்படின்னு ஏதோ ராச கிரீடைன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும் அந்த அந்த காக்கு என்னன்னு சொல்றது அந்த காமபி இந்த இடத்துல இல்லையா இட் இஸ் நாட் ஈக்குவல் டு தி ஒரிஜினல் அந்த அதுக்கு ஈக்குவல் வர முடியாது ஏன்னா அங்க பல கண்ணன் அவதாரம் எடுத்துண்டான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல ஏன்னா ஒருத்தி இன்னொருத்திய பிடிச்சுட்டா கூட அந்த இன்னொருத்தி பாக்குறதுக்கு கண்ணனா இருந்தா அவளுக்கு அவளை பொறுத்த வரையில் அது வந்து கண்ணன் தான் அங்க அவளுக்கு என்னமோ பக்கத்துல ரெண்டு பெண்களை பிடிச்சு இருந்தா கூட அந்த பெண்கள் வந்து பாக்குறதுக்கு கண்ணனா இருந்தா அவளுக்கு அப்படி ஒரு கோபிகைகளுக்கு சர்வாத்ம பாவம் அந்த இடத்துல ஆஹ் அந்தராத்ம திருக்குன்னா அப்படின்னு தானே அவ பார்த்தா அவனை பாடினா அதுல அப்போ எல்லா இடத்துலயும் சர்வாத்ம பாவத்தோட பார்த்த கோபிகைகளுக்கு பக்கத்துல கோபியா கண்ணனான்னு இல்லை அது கண்ணன் தான் அவளுக்கு அதனால்தான் அப்படி அது வேற ஒரு லெவல் கிரீடை இங்கே சும்மா ஒத்திக்க பார்த்தாலும் அது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் அளவுக்கு வரலையே காமபிராசலீலாம் சகார சரித் தோய மது பிரதிஷ்டம் பித்வானவம் பிரீதைவாம் சகார சந்திர பிரதிபிம்பிதானாம் கரகிரகைஹி ராசலீலாம் இந்த இடத்துல சமாசோக்தி இருக்கு அதுக்கப்புறம் அதிசயோக்தி இந்த கரகிரகைகிங்க கைப்பிடித்தல்ங்கிறது இருக்கும் இல்லையோ அது வந்து அஹ் சமுத்திரக் அது வந்து ஸ்லேஷ அந்த இடத்துல கை கரங்கிற கிரணம்ங்கிற ஒரு அர்த்தம் ஹஸ்தம்ங்கிற அர்த்தம் க்ஷோபே ராச நிறுவ அத்தியவசாய ரூபம் சமுத்திரம் வந்து கொந்தளிக்கிறது சந்திர உதயத்தினால அதுக்கு ஏதோ ஒரு கொந்தளிப்பு இருக்குங்கறதை சொல்றதுக்கு பதிலா ராசலீலாங்கிற பதத்தை மற்றம் போட்டிருக்கிறதுனால அதிசய்தி அப்புறம் முகம்ங்கிறது ஸ்லேஷமூல அதிசயோக்தி முகம் இவ முகம் அந்த இடத்துல முகமேவ முகம் அப்படின்னு எடுத்துக்கணும் சரி சரின் முகை மது பிரதிஷ்டம் பீத்வா நவம் பிரீத இவாம்பு ராசி சகார சந்திர பிரதிபிம்பிதானாம் கரகிரகை காமபி ராசலீலாம் இருக்கட்டும்